இலக்கியத்தால் என்ன பயன்கள் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்கணும். அப்போ இது சிறு வயசுல இருந்தா அது மாதிரி உணர்வு வரும். நோயாளியை பார்ப்பான், கைகால் வேங்கணவனை பார்ப்பான், வயிறு வேங்கணவனை பார்ப்பான், இந்த கட்டில் கிடக்கிறவனை பார்ப்பான், நாரி போனவனை பார்ப்பான், புண்ணியம் பெருக பெருக இதே பார்ப்பான். புண்ணியம் இல்லைன்னு சொன்னால் அழகான பெண்கள், அழகான ஆண்கள், அழகான கட்டடங்கள், நிலையில்லா செல்வத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவான். அது புண்ணியம் பெருக போகுது, இது நிலையில்லாதது, இந்த அழகு, இந்த செல்வம், இந்த கட்டடம் இல்லை நிலையில்லாதது, பிடிச்சிக்கணும் கரையை பிடிக்க கிடையாது, இதெல்லாம் வந்து நிலையில்லாதது, நிலையான ஒன்று இருக்குது, அதுதான் புண்ணியம் அல்லது அருள். இப்படி அருள், அந்த அருள் இருந்தால் தான் இதை நிலையில உணர முடியும். சிறு வயசுலேயே தினம் பூஜை செய்து வந்தால் தான் ஒருவனுக்கு சிறப்பறி வரும். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வான், எது இதெல்லாம் நிலையில்லாததோ அதை போய் இறுக்கி பிடிச்சிக்குவான். ஆகவே தினம் பூஜை செய்யணும், பூஜை செய்தும் அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்ய செய்ய தான் தன்னை பற்றி அறியும், ஆன்மா பற்றியும். ஆகவே அந்த செல்வம் வந்து சொல்லும்போது அருள், அது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் போகும். அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியார்கள்னு உள்ளானா. ஆகவே இந்த பாடலுடைய அமைப்பு சில மட்டும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இளம் இருக்கும்போதே வந்துடும் முதுமை, நிச்சய நரதர வரதான் போகுது, ஈழையிருமல் வரதான் போகுது, நோய் வரதான் போகுது, சாவு வரதான் போகுது, தடுக்கவே முடியாது. ஈழையிருமல் வரத்தான் போகும், சாவு நரதர மூப்பு வரதான் போகும், சாவு வரத்தான் போகுது. இதுக்குள் முன்னேற வேண்டும் இந்த உணர்வு. இதுக்குள் எப்படியா ஜென்மத்தை கடைசிட்டு நாலு வீணாக்கக்கூடாது. தினம் காலையில் 10 நிமிஷம் பூஜை செய்யணும், சாயந்தரம் 10 நிமிஷம் செய்யணும். போகணும், பழனிக்கு போகணும், திருச்செந்தூர் போகணும், திருப்பரங்குன்றம் போகணும், மதுரை போகணும், தஞ்சை பெரிய கோவில் போகணும், சாமிமலை போகணும், பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், ஆசைப்பட்டுக்கணும், பைலூர் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், திருவானைக்காவல், திருப்பதி போன்ற பெரிய ஸ்தலங்கள் போகணும், ஆசி பெற்றுக்கணும், அன்னதானம் செய்யணும், தினம் 10 நிமிஷம் நூல் படிக்கணும். எந்த நூல் படிக்கணும்? அருள்பா, திருவாசகம், தாயுமான சாமிகள், திருக்குறள், இது போன்ற நூல்கள் படிக்கணும். 10 நிமிஷம் படிக்கணும், 10 நிமிஷம் பூஜை செய்யணும். இதையே சிந்தனையாக இருக்கணும். விடுமா உடனே என்ன சின்ன விஷயமா இது? காலையில் 10 நிமிஷம் அருள்பா படிக்கிறதுக்கும் விடுமா உடனே மற்ற புஸ்தகத்தை படிப்பான், இதை படிக்க மாட்டான். அருள்பா படிக்கிறதுக்கு தினம் படிக்கணும், 10 நிமிஷம் தியானம் செய்யணும். இப்படியே செய்து மாச அன்னதானம் செய்து இப்படியே ஒன்று ஒன்றா செய்து விட்டு வந்தால் தான் பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போகணும், பெரிய சான்றோர் நட்பு இருக்கணும், நாமத்தை சொல்லணும், தினம் அருள்பா இப்படியே செய்யணும். காலத்துக்கு வீணாக்கினவனுக்கு கடைசி காலத்து என்னாகும்? காலத்துக்கு வீணாக்கினவனே கடைசி நிலைமை என்னாகும்? அந்த கடைசி நிலைமை வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, இரு முன்னர் வைத்தூர் போல கட்டணும் அவள்ளும். வரும் முன்னே காட்டுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா வைக்க போத்த பேர் நெருப்பு வச்ச மாதிரி பொசு பொசுன்னு பொதுங்கிவிடும். ஆகவே ஆரோக்கியம் இருக்கும்போதே அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருள் தான் வாழ்க்கைக்கு உண்மையான மூலதனம். அந்த அருளால் எதையும் செய்ய முடியும். தீமை செய்வதற்கு அருள் பெற முடியாது. வள்ளுவன் சொல்லுவான், ஆசான் சொல்லுவான், நான் அவனுக்கு தீமை செய்யறதுக்கு அருள் தந்தேன், நல்லபடி வாழணும், நோய் இல்லாமல் இருக்கணும், மரணமில்ல பெருவாழ்வு செய்வதற்கு தான் நான் அருள் தந்திருக்கிறேன். நீ மட்டவனுக்கு இந்த அந்த அருள் துணை கொண்டு யாருக்கு அறிவுறு செய்ய? நானும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.